ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு மேரேஜ்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சொன்ன உடனே நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன்னே நிறைய ஏகப்பட்ட க்வெஸ்சன் பாத்தீங்கனாலே அதுல ஒரு 500 க்வெஸ்சன் வந்திருக்கும் போல் இருக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாப்பா விஷ் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். விஷ் பண்ணீங்க, வாழ்த்துனீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, அவளுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ சந்தோஷம் கூட. அடுத்தது இப்ப கேள்விக்கு வா. ஏறு நிறைய பேர் வந்து நான் உன்ன பேசாதே விட மாட்டேன். நாம நீ பேசுனதே திருப்பி திருப்பி பேசுவோட உங்களுக்கு தெரியாம போச்சு. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நாங்க ஆன்சர் எடுத்து வச்சிருப்போம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி நீங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, அதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றத பாருங்க. இன்னும் நாங்க அதுல நிறைய விஷயங்கள் விட்டுட்டோம். விட்டது நீங்க கேள்வி கேட்டது கரெக்ட் தான். அதை வந்து இன்னைக்கு சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக ரிவைல் பண்ணலாம். அதுமெல்லாம் முக்கியமான விஷயம் வந்து மாப்பிள்ளையோட போட்டோ நேம் எல்லாம் காட்டுங்க காட்டுங்கன்னு ஆர்வமா இருக்கீங்க. அது வீடியோக்குள்ளே வரும், பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மாப்பிள்ளை வந்து MBA முடிச்சிருக்காரு. HR, MBA HR முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு IT கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஒரு நல்ல பே வாங்குறாரு, சூப்பர் பே வாங்குறாரு. ஓன் ஹவுஸும் கூட அவங்களுக்கு பெங்களூர்ல. தாத்தா பாட்டிங்க வழி வழியா வந்து இருந்ததுனால அவங்க பெங்களூர் தான். பட் ஆனா தமிழ் பீப்புள்ஸ் தான், தமிழ் தான் வீட்டுல பேசுவாங்க, தமிழ் தான் அவங்க. ஆனா அந்த ஊர் பிரகாரம் கன்னடம் பேசுறது அவங்க கன்னடமும் அவங்களுக்கு தெரியும். ஆனா எழுத படிக்க எல்லாமே கன்னடம் தான் தெரியும், தமிழ் பேச மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. அவர் IT வேலை பாக்குறாரு. அவங்க அப்பாவும் IT தான் வேலை பாக்குறாரு. அவங்க அம்மா கவர்மெண்ட் ஜாப். தங்கச்சி ஒண்ணு இருக்காங்க, அவங்க காலேஜ் தேர்ட் இயர் போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். செகண்ட் க்வெஸ்சன், மோனா மாப்பிள்ள வீட்டுக்கு போச்சா? அது ஒரு எனக்கு க்வெஸ்சன் வந்தது, மோனா போச்சா போச்சான்னு. மோனாவை எப்படி நாங்க கூட்டிட்டு போவோம்? கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜ் வந்தது இது போவோம். லவ் மேரேஜா இருந்தா ஓகே, பிஃபோர் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க வருவாங்க அதெல்லாம் சாங்கி பாக்குறதுல. ஃபுல்லி இது அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கும் போது அது எப்படி நம்ம அவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் தான் போவோம். நாங்க மட்டும் தான் மாப்பிள்ளை வீடு போய் பாத்துட்டு வந்தோம். ஒரு வாட்டி மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மா அவங்க மாமா அவங்க எல்லாரும் இங்க வந்தாங்க. சிஸ்டர், ஆமா சார், தங்கச்சி, அவங்க தங்கச்சி, அவங்க ஃபேமிலில இருந்து 5 பேர் வந்தாங்க. தான் வீட்டுல 4 பேரா, அவங்க தாய் மாமா ஒருத்தர் வந்திருந்தாரு. 5 பேரா இங்க வந்து நம்மள வந்து பாக்க வந்திருந்தாங்க, பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கு. நம்ம போனது சொல்லியிருந்தேன், 8 பேரா போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் 5 பேர் உள்ள போயிருந்தோம், செகண்ட் ஒரு 3 பேர் உள்ள போனோம். அப்படிதான் நாங்க போய் பாத்துட்டு வந்தோம். ஆனா அவங்க வீட்டுல கும்பல் ஜாஸ்தியா இருந்தா எங்க வீட்டுல யாருமே நாங்க கூப்பிடல. அவ்வளவு. தேர்ட் க்வெஸ்சன், இது பிராங்கா? இது பிராங்கான்னு கேட்டிருக்கீங்க. இது எப்படிங்க பிராங்க் ஆகும்? நான் கூட சொல்லிருக்கேங்க, இந்த மாதிரி பிராங்க் பண்ணலாம் அப்படின்னப்ப அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த பிள்ளைய சொல்லி ஏமாத்த கூடாதுன்னு அவங்க அப்பா கரெக்டா அப்படி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பப்ளிக்ல வந்து நம்ம சோசியல் மீடியால ரிவீல் பண்ணும் போது அது எப்படி பிராங்க் ஆகும்? பிராங்க் எல்லாம் கிடையாது. சீரியஸாவே நம்ம வந்து மோனாக்கு வந்து மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்றது வந்து கன்ஃபார்ம் தான். அது ஃபர்ஸ்ட் நாங்க மேட்ரிமோனியில போட்டோம்னா, கிறிஸ்டியன் மேட்ரிமோனியில போட்டோம்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தவங்க அவங்க மட்டும்தான். ஃபோன் கால்ஸ் நிறைய வந்தது ஆப்வியஸ்லி, பட் அதெல்லாம் நாங்கள் பேசிட்டு அதோட நிறுத்திட்டோம். எதுவுமே கண்டினியூவே பண்ணல, அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ரிப்ளை கூட கொடுக்கல, ஏன்னா எங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு ரிப்ளை கூட கொடுக்காம விட்டுட்டோம். ஸோ இவங்க ஃபோன் பண்ணாங்க, இவங்க ஃபோன் பண்ணிட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ காட்ஸ் கிரேஸ், மாப்பிள்ளையும் நல்லா இருந்தாரு, ஃபேமிலியும் சூப்பராக இருந்தது, பாப்பாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால இது அப்படியே அலைன்ஸ் மாறிடுச்சு. ஃபோர்த் க்வெஸ்சன், ரிங் மாப்பிள்ளை வீட்டுலதான் எடுக்கணும். நீங்க ரிங் எல்லாம் எடுக்கிறீங்க, நீங்க ட்ரெஸ் சாரி வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டு க்வெஸ்சன் நான் ஒன்னாவே மாத்திட்டேன். ஆமா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பெங்களூர் நம்ம சொல்லிட்டோயா, அப்படி இருக்கும் போது அவங்க இங்க இருந்து இங்க அங்க வர முடியல. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே ஒர்க்கிங், அவங்களுக்கு சண்டே மட்டும்தான் ஹாலிடே. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு நாள் வந்து என்னாலே வந்து 700 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க இங்க வந்தாலும் சரி, நம்ம அங்க போனாலும் சரி, சண்டே தான் போக முடியும். அப்படி இருக்கனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்க டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஆக்சுவலா மோனாக்கு அந்த குடுப்பின எல்லாம் இல்ல, எனக்கு அது தெரிஞ்சு. என்ன அப்படின்னா, இப்ப லோக்கல்ல இருந்தோம் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ள வீடு எல்லாம் வந்து சாரி கூடி பேசி சாரி எடுப்போம், கூடி பேசி ரிங்கு வாங்குவோம் அப்படிங்கறதெல்லாம் வந்தது. ஆனா இப்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து மோனாக்கு பட்டு போடவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க.
பையன் வந்து மாப்பிள்ள வந்து என்ன சொல்லிட்டா, நானும் ட்ரெஸ் வாங்கி நாங்கள் இங்கே வர சொல்லியிருந்தோம், அளவு கொடுக்க வர சொல்லியிருந்தோம், இல்லை எனக்கு வரதுக்கு லீவ் கிடைக்கல, என்னால் ஒரே நாளில் வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் என்ன சொல்லிட்டோம், சரி நீங்கள் ட்ரெஸ் நாங்கள் காசு கொடுக்குறோம், நீங்கள் அங்கே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க வந்து சாரியோ அவரோட ட்ரெஸ்ஸோ அவங்க அங்கே எடுத்துக்கிட்டாங்க. ரிங் மட்டும் என்ன சொன்னாங்க, அளவு மட்டும் ஒரு அங்கிருந்து போன் பண்ணி சொல்லாங்க, கடையில போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிங் அளவு இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனாக்கு அவங்க என்னன்னுட்டாங்க, மோனாவுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன்ல நீங்க அங்க ரிங் ஆர்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நாம போய் ரிங் ஆர்டர் கொடுத்துட்டோம். ரிங் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அழகழகா வருது. ரெண்டு பேர்த்தோட சைஸும் அன்சைஸுங்க அவங்க, ஏன்னா பேர் வந்து நாங்க எல்லாமே பேரும் அவர் பேர் வந்து ரெண்டு பேர்த்தோட பேரும் ரொம்ப லென்த்துங்க. லென்தா இருக்கிற பேர் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்து கையும் குட்டி கை. அவருமே பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, குட்டி பையன் சொல்ல முடியாது, கிளீனா தான் இருப்பாரு. அவரோட விரல் சைஸும் வந்து மௌலியோட விரல் 17. என் விரல் சைஸ் தான் வைங்க, எனக்கே கார் துப்புனாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் ராஜான்னு எழுத முடியாம மகேஷ் ராஜ் எழுதி கொடுங்க, அது கூட எழுத முடியாம மகின் தான் முடிச்சிருப்பாங்க இந்த நாலு லெட்டர். அதே மாதிரி என்னோட விரல் சைஸ் தான் அவருக்கும் இருக்குது. அதனால வந்து சொல்லிட்டாங்க நாலு லெட்டருக்கு மேல எழுத முடியாதுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன், இருக்கும்போதுதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஏஜ் தான். ஸோ அதனால நாங்க இது அது பேஸ் பண்ணி வந்ததுனால அலைன்ஸ் பிக்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கும் வயசு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து 26 ஸ்டார்ட் ஆயிருக்கு. மாப்பிள்ளையோட ஏஜ் 26. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் வித்தியாசம் தான், 3 வருஷம் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம பண்றோம். இவங்க ரெண்டு பேர்த்து வயசுக்கு உண்டான உடம்புதான் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்கு. அதாவது சின்னதா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக வந்து என்ன சொல்றது, சின்ன பசங்க அப்படிங்கறது கிடையாது. நான் கூட தான் சின்னதா இருக்கேன், என்ன சின்ன பசங்கன்னு சொல்றீங்க, நான் சின்ன பையன், நான் சின்ன பொண்ணா சொல்லுங்க. மாமியார் கிரேடு வர போறேன், பேப்பர் போட்டு கரெக்டான ஏஜ்ல தான் பாப்பா கல்யாணம் பண்றோம். ஓகே, 6th question. Baby ma, hello mama to talk. அவர் பேசின வார்த்தையை 10 தடவை திருப்பி சொல்லுவாருங்கறனால நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவேங்கறனால இருப்பா ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவேங்கறனால சொல்றேன். ஒரு சிலதுல வந்து எப்படி பேசணும்னு ஒரு சிலது தெரியாது, டப்பு டப்புன்னு பேசிடுவாரு. அதுதான் மெயினா, நானே கொஞ்சம் வாய கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து எப்படி பேசணும் எப்படி புட்டப் பண்ணணும்ன்றது தெரியாது. விஷயம் கரெக்டா தான் வச்சிருப்பேன், அதை எப்படி புட்டப் பண்ணணும்னு தெரியாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சேர்த்து கொஞ்சம் விட்டுருவேன். அது ஒரு சிலர் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி என்னது இது இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நம்பாய் நம் அடக்கி வைத்துக் கொள்வது நல்லதென்றோ. அந்த நெளிவு சுழிவெல்லாம் சொல்லுவாங்க, அந்த நெளிவு சுழிவெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த நெளிவு சுழிவெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் நான் பேசுறேன். நம்ம எல்லாம் குதிரை மாதிரிங்க, ஸ்ட்ரைட்டா பாக்குறது ஸ்ட்ரைட்டா பேசுறது. லாங் வீடியோல பார்த்துமே வந்து ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க கேக்குறீங்க, இருந்தாலும் சரி ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிறிஸ்டியனா? என்ன தேவையோ அதை நம்ம எதிர்பார்ப்போம், அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்கப்பா. அரேஞ்சா என்ன இது அப்படின்றது அவங்களுக்கு, அதுக்கு ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் கேட்டிருப்பாங்க. Next question. Name and maple photo surprise. That is surprise. அத வந்து question லே answer வந்துருச்சு. Engagement ல தான் பார்க்க போறீங்க நீங்க, ஏன்னா அவரோட பேரும் நேமும் வந்து இப்பவே ரிவீல் பண்ணவேனா அவரே சொல்லிட்டார். நேமும் போட்டோ எல்லாமே வந்து எதுமே எனக்கு இப்ப ரிவீல் பண்ணாதீங்க. அனக்கு அவருக்கு வந்து YouTube ரொம்ப இன்ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா என்னோடது வந்து அவரோட இதை காட்டும் போது அவருக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேக்கப் ஒரு டிரெஸிங் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனாலும் நாங்க ரிவைல் பண்ணுவோம். எப்ப இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ரிவைல் ஆகும். ஃபேஸ்ல ஒரு ஆர்டிகோ இல்ல ஸ்மைலியோ அவ்வளவுதான். நீங்க அத பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. வேணா பாடி வேணா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எங்கேஜ்மென்ட் எப்போ?
எங்கேஜ்மெண்ட் வந்து லெண்டேஸ்ல எதுவும் வைக்க முடியாது. சோ லெண்டேஸ் முடிச்ச உடனே பிளான் பண்ணிடு. நாங்க எல்லாமே ஏற்பாடு தான் பண்ணி வச்சிருக்கோமே தவிர எதையுமே இப்ப வாங்கல. ஏன்னா சாரி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தைக்க கொடுத்தாதான் 20 நாள் பிளவுஸ் வேணும். ஏன்னா ஆரி ஒர்க் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கறக்காக சாரி மட்டும் தான் நம்ம வாங்கிருக்கோமே தவிர மத்த எதுவுமே நாங்க எதுவுமே அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். பட் ஆனா எதுக்குமே ஃபுல்லாவும் நான் பே பண்ணல. எல்லாமே லெண்டேஸ் முடிச்சுட்டு நம்ம ஈஸ்டர் முடிச்சுட்டு தான் என்கேஜ்மெண்டே வரப்போகுது. என்கேஜ்மெண்ட்டையும் நீங்க பாருங்க. ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா வந்து என்னன்னா என்கேஜ்மெண்ட்டும் ஒரு கல்யாணமும் நாங்க பெங்களூர்ல தான் ஐடியா பண்ணிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ரிலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு அங்கேயே வச்சிடுங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தாம்பூலம் மாத்திட்டு, அதாவது நாங்க இப்ப வைக்க போற டேட்ல தாம்பூலம் மாத்துறதா இருந்தோம். அவங்க சொல்லிட்டாங்க நீங்களே அங்க என்கேஜ்மெண்டாவே பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பேசினது வந்து ரெண்டுமே வந்து அங்க என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணமும் அங்க வச்சுட்டு நம்ம ஒரு ரிசப்ஷன் இங்க வைப்போம் சென்னையில. அந்த ரிசப்ஷனுக்கு வந்துதான் நம்ம பண்றதா இருந்தது. இப்ப என்கேஜ்மெண்ட்டும் இங்கேயே வந்துச்சு, கல்யாணம் அங்கதான் பெங்களூர்ல தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்டர் லெண்டேஸ் முடிஞ்ச உடனே, ஈஸ்டர் முடிஞ்ச உடனே தாம்பூலம் மாத்திக்கிறத கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாம் பிளான் பண்ணோம். பட் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்ல ரிசப்ஷன் தாம்பூலம் மாத்திறதுக்கு எதுக்கு இவ்வளவு வேண்டாம், என்கேஜ்மெண்டாவே நீங்க வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதனால நம்ம ஆஃப்டர் ஈஸ்டர் என்கேஜ்மெண்ட் பிளான் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து பெங்களூர்ல தான் நடக்கும். சோ அது நடந்து முடிஞ்ச உடனே ரிசப்ஷன் இங்க நாங்க வைப்போம், சென்னையில நம்ம வைப்போம் ரிசப்ஷன். அண்ட் ஒரு நாள் நல்லா கிராண்டா தான் வைப்போம். அப்ப கண்டிப்பா எல்லாரையும் நாங்க இன்வைட் பண்றோம், வாங்க. எங்கனால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் நாங்க வந்து செய்யணும் அப்படின்னு செய்யறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு நோட்டீஸ் பீரியட்ல அவங்க சொன்னதுனால எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க. ஆக்சுவலா வந்து இடமே சின்னதாயிடுச்சு. நாங்க புக் பண்ணது வெறும் தாம்பலத்துக்காக தானே சொல்லிட்டு அந்த இடத்த புக் பண்ணிருந்தோம். இப்ப என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அது பெரிய இடமா எங்களுக்கு வேணுமோ, அந்த ஒரு ரீசன் ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டதுனால நாங்கனால ஒண்ணும் பண்ண முடியல. எங்கேஜ் நம்ம தாம்பலத்துக்கு ஒரு 100 நம்பர்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, ஒன்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு, எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஸோ அதனால அதை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல அப்படியே ப்ரொசீட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.